வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு என் மனைவி உயிரோடு இருக்க காரணமே ரஜினி தான். எமோஷ்னலாக நடிகர் லிவிங்ஸ்டன் சொன்ன தகவல் இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க, என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என் மனைவி உயிரை காப்பாற்றியது ரஜினி தான் என்று நடிகர் லிவிங்ஸ்டன் அளித்திருக்கும் பேட்டி வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக திகழ்பவர் தான் லிவிங்ஸ்டன். இவர் நடிகர் மட்டுமல்லாமல் திரைக்கதை எழுத்தாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1988 வெளிவந்த பூந்தோட்ட காவல்காரன் என்ற திரைப்படத்தின் மூலம்தான் இவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி இருந்தார். அதனை தொடர்ந்து இவர் பல படங்களில் நடித்திருக்கிறார். முதல் முதல்ல இவர் படங்களில் ஹீரோவாக நடித்திருந்தார். இவர் சமீப காலமாக குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் ஐஸ்வர்யா இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியாகியிருந்த லால் சலாம் படத்தில் ரஜினிகாந்த் நண்பராக லிவிங்ஸ்டன் நடித்திருந்தார். இந்த படம் ரசிகர்களின் நல்ல விமர்சனத்தை பெற்றிருந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் சாதனை செய்யவில்லை. இதனை தொடர்ந்து இவர் படங்களில் நடித்து கொண்டு வருகிறார். இந்த நிலையில சமீபத்தில் லிவிங்ஸ்டன் பேட்டி ஒன்று அளித்திருந்தார். அதில் அவர் ரஜினிகாந்த் குறித்து சொன்னதும் என்னுடைய மனைவிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக ஆபரேஷன் செய்யவில்லை என்றால் காப்பாற்றுவது ரொம்ப கடினம் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டாங்க. அப்போது என்னிடம் பணம் இல்லை, ஏற்கனவே நான் நிறைய கடனில் இருந்தேன். எங்கு வாங்கவா, என்ன பண்ணுவதா என்று ஒன்றுமே புரியவில்லை, கவலையில் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அப்போது நான் லால் சலாம்ல படத்தில் ரஜினியுடன் நடித்து கொண்டிருந்தேன். இந்த தகவல் எப்படியோ ரஜினிகாந்துக்கு காதில் விழுந்தது. இதை அறிந்து அவர் என்னை கூப்பிட்டு, உங்கள் மனைவிக்கு என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க என்று கேட்டார். நானும் அவரிடம் என் மனைவி உடல்நலம் குறித்து சொன்னேன். அவர் 15 லட்சம் ரூபாயை என்னுடையம் கொடுத்து உங்கள் மனைவியை காப்பாற்றுங்க, நீங்கள் எனக்கு தம்பி மாதிரி எதுவாக இருந்தாலும் கேளுங்க, இன்னும் பணம் தேவைப்பட்டாலும் என்னை கூப்பிடுங்க என்று தருகிறேன் என்று சொன்னார். அவர் அப்படி செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. உடனடியாக என்னுடைய மனைவிக்கு ஆபரேஷன் செய்து அவங்க குணமாகிவிட்டாங்க. இப்போது என் மனைவி உயிருடன் இருப்பதற்கு காரணமே ரஜினிகாந்த் சார் தான். பைபிள் ஒரு வாசகம் இருக்கும், ஒரு கை செய்யும் உதவி மறு கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவாங்க. அது ரஜினிகாந்த் சார் தான். அவர் எனக்கு மட்டுமல்லாமல் எவ்வளவு பேருக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். ஆனால் அது பெரும்பாலும் வெளியே தெரியாது. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். எங்கள் குடும்பத்திற்கு அவர் கடவுள் மாதிரி. என்னுடைய வீட்டில் சாமியறையில் அவருடைய புகைப்படம் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளும் அவரை தெய்வமாகத்தான் பார்க்கிறாங்க என்று நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் எமோஷனலாக பேசியிருக்கும் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.